பேசுற பாஷ தெரியாததுனால 45 பேர் போட்டிங்ல இறந்துட்டாங்க அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? தேக்கடி போட் ரைட்ல 2009 வருஷம் 45 பேர் இறந்துட்டாங்க. நம்ம தென்மலை போட்டிங் ரைடு பாக்குறதுக்கு முன்னாடி இந்த நியூஸை நம்ம பாக்குறது ரொம்பவே அவசியம்ங்க. 80 பேருக்கும் மேல போட்ல இருந்தாங்க. இதோ இந்த இடம் தான் இது. ஒரு காட்டு யானையை பார்க்கணும் அப்படின்னு ஆசையா மொத்த கூட்டமும் போட்ல ஒரு பக்கமா வந்ததுனால போட்டும் முங்கிருச்சுங்க. போட்ல அதிகமா நார்த் இந்தியன்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ சேஃப்டி கார்டு மலையாளத்தில் பேசினாலும் கத்துனாலும் அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஸோ இதனால அவங்க புரிஞ்சுக்க முடியாதனால எல்லாருமே ஒரு பக்கமா போய் அங்க போட்டு கவிழ்றதுக்கு காரணமாயிட்டாங்க. ஸோ டேம் போட்டிங்ல டெத் நடந்ததுனால இந்த தென்மலை போட்டிங்கையும் கொஞ்ச நாளாக கேரள கவர்மெண்ட் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. ஸோ நீங்களும் டேமில் ஒரு போட் ரைட் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல உட்காருங்க. அங்கே எங்கேயும் நடக்காதீங்க, நிற்காதீங்க. போட்டு கவர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி எக்யூப்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க, அதை நீங்கள் போட்டுக்கோங்க. தென்மலை போட்டிங்கும் தேக்கடி போட்டிங்கும் மாதிரி தான் இருக்கும். தேக்கடியில் கொஞ்சம் ரஷ்ஷாக இருக்கிறதுனால நீங்கள் தென்மலையை ட்ரை பண்ணுறது ரொம்பவே நல்லது. இந்த போட்டிங்கும் ரொம்பவே லென்த்தியாக இருக்கும். தென்மலை போட்டிங் ரொம்பவே ஒர்த்தா இல்லை எவ்வளோ செலவாகும் அப்படின்னு நம்ம முழு வீடியோவும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம காரில் போய்கிட்டு இருக்கோம். இந்த பிரிட்ஜை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஜெயம் படத்தில் வண்டி வண்டி ரேலு வண்டி வெள்ளக்காரன் கொடுத்த வண்டினு ஒரு பாட்டு இருக்கும். அதில் இந்த பிரிட்ஜ் மேலே ஒரு ட்ரெயின் நிற்கும், அது மேலே நின்று பசங்கள்லாம் ஆடுவாங்க. தென்மலை டேமில் போட்டிங் இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது, ஆனால் எங்கள் அம்மாவுக்கும் முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இந்த போட்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம டிக்கெட் இங்கே எடுக்கக்கூடாது, இங்கே தரமாட்டாங்க. டிக்கெட் எங்கே எடுக்கணும்னா தென்மலை ஏக்கோ டூரிசம், அதாவது தென்மலை டேமுக்கு ஃப்ரெண்டுக்கு முன்னாடியே ஒரு ஆஃபீஸ் இருக்கும், அங்கே தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். நம்ம வந்துட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த செக் போஸ்ட்டில் வந்து நம்ம டிக்கெட்டை காமிக்கணும். காமிச்சா தான் நமக்கு போட்டிங்க்கு உள்ளே போக முடியும். இந்த டேமில் பார்த்தீங்கன்னா பரிசல் படகும் இருக்குது, மூங்கில் போட்டிங்கும் இருக்குது, அப்புறம் ஸ்பீட் போட்டிங்கும் இருக்குது. இங்கே நார்மலாக ஒரு ஆளுக்கு 300 ரூபா வாங்குறாங்க. குறைஞ்சது 8 நபர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த போட்டிங்கில் அவங்க ஏற்றுறாங்க. அப்புறம் போட்டிங் பாயிண்ட்டுக்கு நம்ம போன உடனேலாம் அது வராது, கொஞ்சம் தூரம் வாக் பண்ணி போகணும், கொஞ்சம் ட்ரெக்கிங் பண்ணி போகணும். ட்ரெக்கிங் பண்ணி போனால் தான் உள்ளே உங்களுக்கு அந்த போட்டிங் பாயிண்ட்டுக்கே போக முடியும். ட்ரெக் பண்ணி போகணும் இல்லைங்களா? போகிறப்ப ஃபுல்லாமே நம்ம இந்த வழியை ரொம்பவே ரசிச்சுக்கிட்டே போகலாம். ஏன்னா இந்த வழி ஃபுல்லாமே நிசப்தமாக இருக்கும். வன விலங்குகளோட நடமாட்டம் நிறைய நம்ம இங்கே பார்க்கலாம். சாம்பல் நிற அணில், குரங்கு, மான்கள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே நம்ம இந்த வழியை என்ஜாய் பண்ணி போகலாம். இருந்து பார்க்கும்போது ரொம்பவே குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் இந்த டேம் குட்டி இல்லைங்க, நீண்டு போய்கிட்டே இருக்கும். பார்க்கும்போது சின்னது மாதிரி இருக்கும், ஆனால் எங்கே எங்கே அங்கே எங்கேன்னு ரொம்ப நீளமாக இந்த டேம் இருக்கும். அது நீங்கள் போட்டில் நீங்கள் ஏறி போகும்போது தான் தெரியும். இதே போல தான் கொடைக்கானல் லேக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் லேக்கை சுற்றி நடக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் கிலோமீட்டர் கணக்கில் மணி கணக்கில் நடந்துக்கிட்டே தான் இருக்கணும். அதே போல தான் இந்த டேமும் ரொம்பவே பெருசு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் சின்னது மாதிரி தெரியும். நம்ம இப்போ ஸ்பீட் போட்டை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஸ்பீட் போட் மூலமாக போனால் தான் கொஞ்சம் வேகமாக போனால் நிறைய இடங்களுக்கு சீக்கிரமே போகலாம். அப்புறம் நமக்கு போர் அடிக்காது, நிறைய வைல்டு அனிமல்ஸ்லாம் கொஞ்சம் கிட்ட போய் பார்க்கலாம் இந்த போட்டில். பட் பெரிய போட் எடுத்திங்கன்னா ஒரு வைல்டு அனிமல்ஸ் வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா அது கிட்ட வரைக்கும் நம்ம போய் பார்க்க முடியாது. பட் இந்த போட் அப்படி இல்லை, கொஞ்சம் கிட்ட வரைய போய் பார்த்துடலாம். இந்த மாதிரி ஒரு போட் ரைடெல்லாம் நீங்கள் சீக்கிரமே போய் அனுபவிச்சுருங்க, நீங்கள் சீக்கிரமே அனுபவிக்க முடியாமல் போயிடும். ஏன்னா கேரள கவர்மெண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த டேம் போட் ரைடெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டே வராங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா யானையரங்கல் டேம், அதாவது மூணார் கிட்ட இருக்குது, அந்த டேமில் உள்ள போட்டிங்கை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது ஏன் அப்படின்னா 2023 மே மாதம் தண்ணூரில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட் தாங்க. அங்கே வந்து சுற்றுலா போட்டில் ஒரு 22 பேர் அங்கே வந்து இறந்துட்டாங்க. மொத்தம் 40 பேர் போயிருக்காங்க. ஆனால் எல்லாருமே ஒரு சைடாக நின்னதுனால போட்டு கவிழ்ந்து அங்கே 22 பேர் அங்கே இறந்துட்டாங்க. ஸோ இதனால் அந்த கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த படகு சவாரிகளெல்லாம் குறைச்சிக்கிட்டே வராங்க. ஸோ இதுவும் ஒரு நாள் இருக்காது. இந்த டேம் போட்டிங்கில் என்ன ஒரு ஸ்பெஷலான ஒரு ஐட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த டேமில் சுற்றி ஃபுல்லாக மலையாக தாங்க இருக்கும். ஒரு சமமான பிளேஸுன்றது நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது, சுற்றி மழை தான் இருக்கும். ஸோ இங்கே திடீர்னு வந்து மழை பெய்யறதுக்குரிய சான்சஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா வெயிலாக இருக்கும், பட் இங்கே உள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பீங்க, திடீர்னு மேகம் கூடி அப்படியே மலை சார்ல அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இயற்கையான நிகழ்வுலாம் பார்க்கும்போது ரொம்பவே வேறு லெவலில் இருக்கும். தென்மலை போட்டிங்கில் நீங்கள் குட்டீஸ் சுட்டீஸோடு போனீங்கன்னா ஃபேமிலியாக நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். பட் நீங்கள் பேச்சுலர்ஸாக போகிறதுக்கு வந்து அவ்வளோவா என்ஜாய் பண்ண முடியாதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா போட்டிங் அப்படிங்கும்போது நீங்கள் ஃபேமிலியாக போகிறது ரொம்பவே நல்லது. பேச்சுலராக போகிறதுக்கும் தென்மலையில் நிறைய இடங்கள் இருக்குது. ஸோ நாங்கள் ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம். நான், என்னோடய அம்மா, என்னோடய மனைவி, என்னோடய குழந்தையோடு நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு இது ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த சீதோஷண நிலை, அதாவது வெளியில் வெயில் மாதிரி இருக்கும், நான் உள்ளே வந்தால் கொஞ்சம் மழையெல்லாம் பெய்யும். நாங்கள் போட்டிங்கில் போகும்போதே கொஞ்சம் மழைலாம் பெஞ்சுது. நாங்கள் அந்த டேம் வியூ பாயிண்ட் கூட நாங்கள் பார்த்தோம், ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கேருந்து டேம் பார்க்கும்போது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. ஆனால் வீடியோலாம் அந்தளவுக்கு உங்களுக்கு தெரியலை. பட் நீங்கள் நேரில் நீங்கள் போகும்போது அந்த நேரில் நீங்கள் உங்களுக்கு பார்க்குற அனுபவம் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். போட் ரைட் பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரை இருக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஸ்பீட் போட்டில் போகிறதுனால தான் இந்த 30 நிமிஷம். இதுவே நீங்கள் பெரிய போட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு 1 ஹவரே ஆகும். ஸோ இது வந்து போட்டிங் பாயிண்ட். இங்கே நம்ம கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், நல்லாயிருக்கும்.
நாங்கள் வெளியில் வந்தவுடனே நாங்கள் குளிக்கு சர்பத் சாப்பிட்ணுன்னு எங்களுக்கு ரொம்பவே ஆசையாயிடுச்சுங்க. கேரளனாலே குளிக்கு சர்பத் தான். ஸோ நாங்கள் இன்றைக்கி குளிக்கு சர்பத் சாப்பிட போகிறோம். வெறும் 20 ரூபாய் 25 ரூபாய் இந்த ரேஞ்சில் தான் இந்த குளிக்கு சர்பத் இன்னுமே அங்கே விற்கிறாங்க. இந்த குளிக்கு சர்பத்துக்கு மெயினாக ரெண்டே ரெண்டு விஷயம் தாங்க வேணும். ஒன்று அன்னாச்சி பழச்சாறு, இன்னொன்று பேஷன் ஃப்ரூட்டோட சாறு. இந்த ரெண்டை வச்சு தான் அவங்க பண்ணுறாங்க. அது கூட என்னென்ன சேர்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழச்சாறு, அப்புறம் பச்சை மிளகாய், சப்ஜா சீடு, இதை மூணையும் மிக்ஸ் பண்ணி தான் அவங்க கொடுக்குறாங்க. இவங்க கொடுக்குறதுல தான் அந்த டேஸ்ட்டே வருங்க. இது கூட சேர்த்து சுகரும் அவங்க ஆட் பண்ணுவாங்க. இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட் வாங்கியிருக்கிறேன். என்னோடய குழந்தை கூட பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சூப்பராக குடிச்சிட்டே இருந்தான். இப்போ நாங்கள் தென்மலை டேம்ல இருந்து அடுத்ததான் ஒரு பிளேஸுக்கு போயிருக்கிறோம். இந்த பிளேஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நான் இதுக்கு எப்படி போகணுன்னு நான் சொல்கிறேன். தென்மலையிலேருந்து நீங்கள் செங்கோட்டை போகிற வழியில் அந்த ரோட்லேயே நீங்கள் பார்த்துட்டே போனீங்கன்னா ரைட் சைடு இந்த மாதிரி ரிவர் இருக்கும். இது சீசனுக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்கும். இந்த சீசனில் கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இது வந்து ஒரு கோடைக்காலம்ன்றனால தண்ணி கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் எந்த சீசனாக இருந்தாலும் கீழே இறங்கி போய் இந்த தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா பாலருவிலேருந்து வர்றது. எப்போல்லாம் பாலருவியில் திடீர்னு வெளில வருதோ அப்போல்லாம் இங்கே தண்ணியோட ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் குளிச்சுட்டு இருக்கும்போது ஒருவேளை மழை வந்துச்சுன்னா நீங்கள் இங்கே குளிக்காதீங்க. ஏன்னா தண்ணியோட அந்த குவான்டிட்டி நிறையா வந்துடும். ஸோ வெள்ளம் வந்துடும் இந்த இடத்துல. வந்துச்சுன்னா நம்மளோட உயிருக்கு கொஞ்சம் ஆபத்து தான். ஏன்னா ஏறுறதுக்கு சரியான இடங்கள் இங்கே இருக்காது. தண்ணி நிறைய வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் உங்களால் இங்கே மேலே ஏறி வர முடியாது. இப்படி நிறைய பேர் இந்த இடத்துல இறந்துருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்து ஏறி வாங்க. தென்மலையிலேருந்து நீங்கள் செங்கோட்டை போகிற வழி எல்லாமே பாலருவி இருக்குது. பாலருவி ரிவரை நீங்கள் பார்க்கலாம். அப்புறம் கழுதருட்டி அப்படின்ற ஒரு எஸ்டேட் இருக்குது, அங்கே கூட நீங்கள் போய் பார்த்து சுற்றிட்டு வரலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. மேப்லேயே நிறைய விஷயங்கள் இருக்காது. நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் நிறைய இடங்கள் உங்களுக்கு சுற்றி பார்க்குறது கிடைக்கும்.